அடுத்ததாக வணிகம் அதாவது வாணிகவியல் இப்போ நம்ம இதில் நம்ம பார்க்க போகிறது வணிகவியலில் கேட்கக்கூடிய முக்கியமான கேள்விகள் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ முதல்ல வணிகம் என்றால் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்குவோம் ஒரு நபரிடம் உபரியாக உள்ள பொருட்களை தேவைப்படும் நபரிடம் கொடுத்து அதற்கு பதிலாக அவரிடம் உபரியாக உள்ள பொருட்களை பெறக்கூடிய ஒரு முறைக்கு பேர் தான் வணிகம் பண்டமாற்று முறைன்னு சொல்லுவோம் அந்த காலத்தில் அப்போ ஒரு நபரிடம் உபரியாக இருக்கக்கூடிய பொருளை தேவைப்படக்கூடிய நபருக்கு மாற்றிவிட்டு அதற்கு பதிலாக அவரிடம் உபரியாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை பெறக்கூடியது தான் வணிகம் இதுதான் வணிகத்தினுடைய அந்த ஆரம்பம் அப்போ கேள்வி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வணிகம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கு நான்கு பதில்கள் கொடுக்கப்பட்டிருக்கலாம் அதில் வந்து நமக்கு வேண்டிய பதிலை கரெக்டாக தேர்ந்தெடுக்கும் அடுத்தது வணிகத்தில் இருக்கக்கூடிய தடைகள் வணிகத்தில் என்னென்ன மாதிரி தடைகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உற்பத்தியாளர் நுகர்வோரை இணைப்பதில் ஏற்படக்கூடிய தடையை ஆள்சார் தடை என்கிறோம் இப்போ தடைகளில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா போக்குவரத்து தடை பண்டக தடை அந்த மாதிரி நிறைய தடைகள் இருக்குது காலத்தடை அந்த மாதிரிலாம் இருக்குது அப்போது உற்பத்தியாளர் நுகர்வோரை இணைப்பதில் ஏற்படக்கூடிய தடைக்கு பேர் என்ன அப்படின்னு கேள்வி கேட்கலாம் ஏ ஆல்சார் தடை பி என்ன சொல்லலாம் போக்குவரத்து தடை சி காலத்தடை அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் ஆல்சார் தடை அப்படின்னு எழுதணும் அப்போ ஆல்சார் தடையை எதன் மூலமாக நீக்கலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆல்சார் தடையை வியாபாரிகளின் மூலமாக வியாபார நிறுவனங்களின் மூலமாக நீக்கலாம் அடுத்தது பொருட்கள் ஓரிடத்தில் உற்பத்தி செய்யப்பட்டு தேவைப்படும் பல்வேறு இடங்களில் பயன்படுத்தப்படுகிறது இங்கு உற்பத்தியாளர் நுகர்வோர் இறை இருவரையும் பிரிக்கக்கூடிய தடையாக இருப்பது இடத்தடை அப்ப இந்த இடத்தடையை போக்குவதற்காக நமக்கு என்ன சாதனை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்குவரத்து அப்போது ஒரு இடத்தில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை மற்றொரு இடத்தில் பயன்படுத்துவதற்காக இருக்கக்கூடிய தடை தான் இடத்தடை அப்போ இந்த இடத்தடையை போக்குவதற்காக நாம் போக்குவரத்தை பயன்படுத்துகிறோம் வணிகவியலில் பல்வேறு தடைகள் இருக்கின்றன நுகர்வோரையும் உற்பத்தியாளரையும் இணைப்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு தடை வந்து ஆள்சார் தடை ஆள்சார் தடையை வியாபாரிகளின் மூலமாக வியாபார நிறுவனங்களின் மூலமாக நீக்கலாம் அதே மாதிரி ஓரிடத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு பொருள் அதாவது கன்னியாகுமரியில் உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு பொருளை காஷ்மீரில் போய் விற்கணும் அப்படின்னு சொன்னா எதன் மூலமாக விற்கலாம் எதன் மூலமாக இந்த தடையை நீட்கலாம் அப்படின்னா போக்குவரத்தின் மூலமாக நீக்கலாம் அடுத்தது உற்பத்தி காலத்திற்கும் நுகர்வு காலத்திற்கும் இடையே உள்ள தடை காலத்தடை என்று அழைக்கப்படுகிறது உற்பத்தி பண்றது ஜனவரி மாதம் நுகர்வது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் மாசத்துல அப்ப அந்த ஆறு மாதம் ஏழு மாதம் வந்து நம்ம என்ன பண்ணியாகணும் அந்த பொருளை பாதுகாப்பாக ஒரு இடத்துல வச்சிருக்கணும் அப்போ அதுக்கு பேர் காலத்தடை இந்த காலத்தடையை எதை கொண்டு நிற்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்டகத்தின் மூலமாக குடோன் பாதுகாப்பு வசதி பண்டகத்தில் பாதுகாப்பாக வைத்திருப்பதன் மூலமாக தேக்கி வைத்திருப்பதன் மூலமாக காலத்தடையை நிற்கலாம் ஏன்னா ஒரு சில பொருட்கள் ஒரு சில காலங்களில் மட்டுந்தான் கிடைக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய பொருட்களை வருடம் முழுவதுமே நாம் பயன்படுத்த வேண்டுமே ஆனால் நமக்கு கண்டிப்பாக என்ன வேணும் அப்படின்னா பண்டகம் வேணும் அடுத்ததாக பண்டகங்களில் பாதுகாக்கப்படக்கூடிய பொருட்கள் விபத்து திருடுபோதல் இடமாற்றத்தின் மூலமாக சேதமடையலாம் அவ்வாறு சேதமடைந்தால் அதனை காப்பீட்டின் மூலமாக சரி செய்யலாம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வாணிகவியலினுடைய வணிகவியலினுடைய துணைப் பிரிவுகள் காப்பீடு அப்படின்றது அப்போ பண்டகத்தில் பாதுகாக்கப்படும் பொழுது ஏற்படக்கூடிய விபத்து திருடுபோதலின் காரணமாக சேதம் ஏற்படாமல் தவிர்ப்பதற்காக அல்லது சேதத்தின் மூலமாக இழப்பீடு ஏற்படாமல் தவிர்ப்பதற்காக நம்ம கண்டிப்பாக என்ன பண்ண வேண்டியிருக்கு காப்பீடு எடுக்க வேண்டியிருக்கு அப்ப காப்பீட்டின் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் இடர்பாட்டு தடையை தவிர்க்கலாம் அடுத்தது நுகர்வோருக்கு சந்தை நிலவரம் பற்றி தெரியாது எனவே அவர்கள் நல்ல பொருட்களை வாங்க முடியாது இது அறிவு தடை எனப்படுகிறது அப்ப இந்த அறிவு தடையை எதன் மூலமாக நீக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விளம்பரத்தின் மூலமாகவும் விற்பான்மை மூலமாகவும் சேல்ஸ்மேன்ஷிப்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் திறமையாக பேசி விற்பதன் மூலமாகவும் விளம்பரத்தின் மூலமாகவும் நம்ம என்ன பண்ணலாம் அறிவு தடையை நீக்கலாம் நுகர்வோருக்கு என்ன பண்ணியாக நம்ம பொருளை பற்றிய அறிவை புகட்டணும் எப்படி சந்தை நிலவரம் பற்றி அவங்களுக்கு தெரியாது நம்ம பொருள் நல்ல பொருள் தான் நம்மளுடைய பொருளினுடைய சிறப்பு என்ன குறைபாடுகள் என்ன